தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமேன். Praise the Lord Jesus Christ. மரியே வாழ்க. மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரம் 14 வசனத்துல ஆண்டவர் இயேசு இப்படியா சொல்றார், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஓடி வரும்போது, சிறு பிள்ளைகளை தடுக்கும்போது, அப்போஸ்தலர் தடுக்கும்போது அவர் சொல்றார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. அப்போ இந்த சிறு பிள்ளைகள் தன்னுடைய உள்ளத்துல கள்ளம் கபடமற்ற உள்ளத்துல இயேசுவை வரவேற்று இயேசுவோடு கூட இருக்கிறாங்க, அவர்களை போல தான் நம்ம விண்ணரசு நுழைய முடியும். அப்படியா நம்ம மாறலன்னா விண்ணரசு நுழைய மாட்டோம். ஜீசஸ் அவளை தொட்டு அவளை ஆசீர்வித்து அவளை அனுப்பினார். ஸோ இங்கே நம்ம இருக்க குரூப்பில் கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு சிறு குழந்தையும் கடவுளின் கொடை என்பதை நாங்கள் உணர்ந்து மாதமாகவே கொடுத்த பெயர். இந்த பிள்ளைகளுக்கு கிஃப்ட் ஆஃப் காட்ன்னு சொல்லி வைங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தினாங்க. அதன்படி இந்த 1.5 வருஷமாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து இன்று நற்செய்தி அறிவிக்க இந்த பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட்டாக அவங்க சொந்தமாக இறை வார்த்தையை படித்து அவர்களுக்கு ஒரு வசனத்தை அந்த இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் பரவணும், நற்செய்தியாக பரவணும்னு சொல்லி எடுத்திருக்க இந்த முயற்சி நாம் பாராட்டுவோம். ஒவ்வொருடைய சிறு பிள்ளையுடைய இறை வார்த்தையை நாம் கேட்போம், அதன்படி நாம் வாழ்வோம், சிறு பிள்ளைகளாய் மாறுவோம், இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம், இறை ஆட்சியை கட்டி எழுப்போம். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட்.
போரிடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்கிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். மை நேம் இஸ் ஜெயசுதாஸ். திருப்பாடல் 23:1. ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மேரி ஆண்ட்ரியா பிதாசுதன் பரிசுத்தவின் பேராளி. ஆமீன். திருப்பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிர்க்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? My name is Marisa. ஆண்டவர் உம்மை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நினைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் மற்றாத நீரூற்று போலும் இருப்பார். எசாயா 58:11. ஒன்று பேதுரு 5:6-7. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் தேடி திரிகிறது. ஆமீன். Praise the Lord. My name is Jennifer Stania. Philippians chapter 1 verses 3 to 4. I thank my God every time I remember you. In all my prayers for all of you, I pray with joy. Thank you. தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆமீன். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். சீராகாகமும் 15:19. இறைவார்த்தைகள் 11:12. ஏனெனில் நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி தன் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார். உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை கையில் தாங்கிக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மை நேம் இஸ் ஆராத்னா கேத்ரின். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 14:14. மிஸ் ஆரா மோசி. ஹவு ஸ்வீட் ஆர் யுவர் ப்ராமிசஸ் டு மை டேஸ்ட், ஸ்வீட்டர் தென் ஹனி டு மை மவுத். இரவதிகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அன்ற மாட்டீர். திருப்பாடல் 91:5. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். மை நேம் இஸ் நானட். மேன் ஷல் நாட் லிவ் ஆன் பிரெட் அலோன், பட் ஆன் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் தி மவுத் ஆஃப் காட். மத்தேயு சாப்டர் 4:4. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். அவர் தம் சிறந்தால் உண்மை அனவரைப்பார், அவர் தம் இறங்கில் நிற்புகளிடம் காண்பீர், அவரது உண்மையை கேட கவசமும் ஆகும். திருப்பாடல் 91:4. பிரைஸ்லா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். மை நேம் இஸ் மெல்வின் ராஜ். மத்தேயோ 5:3-4. ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஆமீன். மை நேம் இஸ் சர்பினா. திருப்பாடல் 34:10. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிழக்கு நேரிட்டாலும் ஆண்டவரே நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பிதா சூதன் பரிசுத்த ஆவியன் பேரால் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 20:11. தேங்க்யூ சிஸ்டர். பரிசுத்தாவின் பெறாலே அமை. என் பேர் சச்சினாலிவர். திருப்பாடல்கள் 65:2. மன்றாட்டு கலை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவார். ஆமே.
My name is Jehali. Pida Sudan Parista Avin Perale Amin. Tirupadal Tonithi Yonne. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். தேங்க் யூ அண்ட் ப்ரைஸ் அ லாட். திருப்பாடல் 37 ஐந்தாம் வசனம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிருக்கிறேன், அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். ஏசையா 41:10. என் நீதியின் பலகரத்தில் உன்னை தங்குவேன். ஆமீன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். என் பேர் மரியா எஸ் ஒலிவியா. திருப்பாடல்கள் 121 வசனம் 1-3 வரைய. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்க மாட்டார். ஆமென். Praise the Lord sister. Psalms 23 verse 1-3. The Lord is my shepherd, I have everything I need. He lets me rest in fields of green grass and leads me to quiet pools of fresh water. He gives me new strength, He guides me in the right path as He has promised. சங்கீதம் 91:11. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உமக்காக தமது தூதர்களை கட்டளையிடுவார். பிரைஸ் லார்ட். ஹாய், நான் வந்து கேரின். நான் வந்து 4th standard படிக்கிறேன். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரைஸ் லார்ட். பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேராலே ஆமேன். என் பேர் ஏஞ்சலினா பிளஸ்ஸி. 1 யோவான் 1:7.
இரத்தம் எல்லா பாவத்தையும் நீந்து நம்மை தூய்மையாக்கும். ஆமீன். பாடல்கள் 51:1. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இலக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். ஆமென். மை நேம் இஸ் ஆக்ஸிஜெனிட்டா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மரியே வாழ்க.